வணக்கம், வெல்கம் டு பிஎம் மீடியா சேனல். 2000 ரூபாய் நோட்டு செப்டம்பர் 30க்குள் மாற்றிக்கொள்ளுங்கள். தினசரி லிமிட் எவ்வளவு? இந்தியாவில் 2000 ரூபாய் நோட்டுகளை புழக்கத்திலிருந்து திரும்ப பெற இந்திய ரிசர்வ் வங்கி முடிவு செய்து செப்டம்பர் 30, 2023க்குள் அவற்றை மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. முக்கிய விவரங்கள். 1. செப்டம்பர் 30, 2023க்குள் 2000 ரூபாய் நோட்டுகளை வங்கியில் மாற்றிக்கொள்ள வேண்டும். 2. மே 23, 2023 முதல் ஒரு நாளுக்கு 20,000 ரூபாய் வரையில் ஒருவர் 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ள முடியும். 3. அனைத்து வங்கிகளும் 2000 ரூபாய் நோட்டுகளை மக்கள் மத்தியில் புழக்கத்தில் விட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு உள்ளதால் வங்கியிலிருந்து மக்கள் யாவரும் 2000 ரூபாய் நோட்டுக்குகளை பெற வேண்டும். வெள்ளிக்கிழமை ஆர்பிஐ வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்திய ரிசர்வ் வங்கியின் கிளீன் நோட் பாலிசி படி புழக்கத்திலிருந்து 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெற முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் 2000 ரூபாய் நோட்டுகள் தொடர்ந்து செல்லுபடியாகும் என ஆர்பிஐ தெரிவித்துள்ளது. 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ள பொதுமக்களுக்கு போதுமான நேரத்தை வழங்க முடிவு செய்து அனைத்து வங்கிகளும் செப்டம்பர் 30, 2023 வரை 2000 ரூபாய் நோட்டுகளுக்கு டெபாசிட் அல்லது பணத்திற்கு இணையாக தொகையை மாற்றும் ரூபாய் நோட்டுகளை வழங்கும் வசதியை உறுதி செய்ய வேண்டும் என அனைத்து வங்கிகளுக்கும் உத்தரவிட்டு உள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான அரசு அனைத்து பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என அறிவித்து பொருளாதாரத்தில் தேவையா நாணய புழக்கத்தை உருவாக்க ஆர்பிஐ சட்டம் 1934 இன் பிரிவு 24(1) இன் கீழ் நவம்பர் 2016 இல் 2000 ரூபாய் நோட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. 2000 ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்தும் நோக்கம் நிறைவேறியது மற்றும் சந்தையில் போதுமான பிற மதிப்பிலான ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திற்கு வந்துள்ளது. அதனால் 2018 முதல் 2019 வரை இந்திய ரூபாய் 2000 ரூபாய் நோட்டுகள் அச்சடிப்பது நிறுத்தப்பட்டது. தற்போது புழக்கத்தில் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகளில் 89% மார்ச் 2017க்கு முன்பு வெளியிடப்பட்டவை. மேலும் 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் அதிகப்படியாக மார்ச் 31, 2018 இல் 6.73 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. தற்போது 3.62 லட்சம் கோடி ரூபாயாக குறைந்துள்ளது. மேலும் இந்திய சந்தையில் 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெற்றாலும் எவ்விதமான பணப்புழக்க பிரச்சனையும் இல்லாத நிலையில் தான் ஆர்பிஐ இந்த அறிவிப்பை வெளியிட்டு உள்ளது. இதனால் மக்கள் பணமதிப்புழப்பு காலகட்டத்தை போல் பதற வேண்டியது இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.